இப்படி ஒரு ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ரெண்டு சைடையும் இந்த சைடும் வைக்கலாம். இதையும் இப்படி தச்சுட்டு இங்கே மட்டும் கொஞ்சம் கேப் விடலாம் திருப்பதுக்கு. ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்குள்ளே சென்டர் எடுத்திருக்கேன். அப்புறம் ஊசி நூலை வச்சு இந்த சென்டரில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ தான் போ நமக்கு வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரும். இந்த எட்ஜ் வந்து மேலே வர்ற மாதிரி சின்ன நாட் போட்டுக்கலாம். அப்படி போட்டுட்டு அதுக்கு பிறகு கூட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்னொரு நாட் பாருங்க. இந்த மாதிரி போர் ரெடி ஆயிட்டு இப்போ இதுக்குள்ள சென்டர்ல இந்த மாதிரி ஒரு சின்ன லூப் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இப்படி சென்டரில் வச்சு இதெல்லாம் இப்போ நம்ம இப்படி சரி பண்ணிக்கலாம். இதை இப்படி வச்சுட்டு பின்னாடி இதை வந்து நான் மிஷின்லேயே தச்சுருந்தேன். இதை எப்படி செஞ்சுட்டேன் இதுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு போ மாதிரி இது ரூப் கீழே இப்படி வச்சுருக்கேன். ஸோ இது உங்களுக்கு எந்த ஹைட்டில் வேணுமோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து கரெக்ட் பாருங்க. இதை வந்து பின்னாடி இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ராக்கில் வச்சு தைக்கணும். இதை வந்து நான் ஸ்டிச் பண்ணலை, இதுக்குள்ளே இப்படியே உள்ளே விட்டுட்டேன். நல்ல ஒரு அழகான போ.